ஹலோ எல்லாருக்கும் வணக்கங்க. நான் வில்லாங்குறிச்சியில் குணசேகரன் என்னோட பேர். ஆர்ஜே ஸ்கூலுக்கு பின்னாடி தாய்மணி இயற்கை அங்காடினு ஒரு சின்ன கடை வச்சு நடத்திட்டுருக்கேன். அதில் மற்ற மளிகை கடைகளில் இல்லாத நிறையா ப்ராடக்ட் வந்து நான் வந்து கொடுத்துட்ருக்கேன். நல்ல ப்ராடக்ட் மக்களை போய் அடையணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு நம்மளாம் கொடுத்துட்ருக்கோம். சில ப்ராடக்ட் பற்றி உங்களுக்கு சொல்கிறேன், பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா கடலை எண்ணெய்ங்க. ஒரு லிட்டரு கடலை எண்ணெயில் பார்த்திங்கன்னா 2 கிலோ 400 கிராம் கடலையோட எனர்ஜி இருக்குது. இது பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் தாய்மடி இயற்கை அங்காடி, தாய்மடி இயற்கை அங்காடியிலேருந்து செஞ்சு பண்ணுறாங்க. தாய்மடி மரச்சக்கு எண்ணெயிலேருந்து அங்கேருந்து நான் வாங்கி கொடுத்துட்ருக்கேன். ஸோ அரை லிட்டரு கடலை எண்ணெயில் பார்த்திங்கன்னா 1 கிலோ 400 கிராம் கடலையோட எனர்ஜி இருக்குது. இதில் எந்த விதமான கலப்படமும் கிடையாது. கலப்படம் இல்லாமல் பண்ணுறதுனால இதில் கலப்படம் இருக்குதுன்னு நிரூபித்தா 100 லிட்ரு இலவசமாக தரும் அப்படிங்கிறத எங்களோட முதல் விளம்பரமாக நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ முட்டுவலி, சுகர் பேஷண்ட்ஸ் எல்லாருமே இது யூஸ் பண்ணலாம். தொடர்ந்து 6 மாதம் யூஸ் பண்ணால் நடக்க முடியாதவங்க கூட கண்டிப்பாக நடக்க முடியும். அந்தளவுக்கு இந்த கடலை எண்ணெய் வந்து மூட்டு தேய்மானத்திலேருந்து காப்பாற்றுது. நம்ம தாத்தா பாட்டி காலத்துலலாம் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கு உண்டான ஆஸ்பத்திரியே கிடையாது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நம்ம அன்றைக்கி நம்ம காட்டில் விளைஞ்ச கடலை, எள், தேங்காய் இதெல்லாம் கொண்டு போய் மரச்சக்கில் ஆட்டி கொண்டு வந்து நம்மெல்லாம் யூஸ் பண்ணிகிட்ருந்தோம். பட் அதெல்லாமே கொழுப்பு கொழுப்பு அப்படின்னு டாக்டர்ஸ் எல்லாம் சொல்ல போக நம்ம வெளிநாட்டிலேருந்து வர்றது எண்ணெய்க்கு வந்து அடிக்ட் ஆகிட்டு மறுபடியும் எல்லாருமே வந்து நம்ம தலைமுறையை வந்து மீட்டெடுக்கும் வகையில் இன்றைக்கி எல்லாருமே கடலெண்ணெய் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த கடலெண்ணெய் யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக மூட்டு வலி வராது. 6 மாதம் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கே அந்த நடக்கிறதுலேருந்து கால் வலியெல்லாம் எப்படி இருக்குங்கிறது தெரியும். ஸோ அந்த கடலெண்ணெய் வந்து 100% உண்மையான கடலெண்ணெய். தாராளமாக எல்லோரும் வாங்கி யூஸ் பண்ணலாம். இந்த நல்லெண்ணெயில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வேம்பாடு அப்படிங்கிற ஊர்லேருந்து கருப்பட்டி வாங்கி நாங்கள் வந்து 18 கிலோ எள்ளுக்கு வந்து 2.5 கிலோ கருப்பட்டி போட்டு ஆட்டிகிட்ருக்கோம். இதை நம்ம யூஸ் பண்ணும்போது அதாவது எண்ணெய்களின் அரசன் அப்படின்னு சொல்லுவாங்க. நல்லெண்ணெய் பார்த்திங்கன்னா எண்ணெய்களின் அரசன். எல்லா எண்ணெயை விட நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுறது வந்து எல்லாருக்குமே ரொம்ப நல்லது. நம்ம ஒரு வீக்கில் பார்த்திங்கன்னா ஒரே எண்ணெயில் சமைக்கக்கூடாது. ஒரு நாளைக்கு கடலெண்ணெய், ஒரு நாளைக்கு நல்லெண்ணெய், ஒரு நாளைக்கு விளக்கெண்ணெய், ஒரு நாளைக்கு தேங்காய் எண்ணெய் அப்படி சமைச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா நம்ம எல்லா நோயிலிருந்து கண்டிப்பாக விடுபடலாம். இந்த வேம்பாடு கருப்பட்டி சேர்த்துறதுனால இந்த எள்ளில் பார்த்திங்கன்னா கசப்பு இருக்கும் இல்லைங்களா, அந்த கசப்பு வந்து சுத்தமாக உங்களுக்கு இருக்காது. தோசைக்கு இதுக்கெல்லாம் இட்லி பொடிக்கு எல்லாமே நீங்கள் வந்து இந்த நல்லெண்ணெயில் சமைச்சு சாப்பிட்லாம். நல்லெண்ணெய் வந்து எண்ணெய்களின் அரசன். எல்லா எண்ணெய்களை விட நல்லெண்ணெய், கடலெண்ணெயை விட நல்லது நல்லெண்ணெய். அதனால தான் அது பேர் நல்லெண்ணெய்னு வச்சுருக்காங்க. எல்லாருக்கும் வணக்கங்க. நீங்கள் நிறையா கடைக்கு போயிருப்பீங்க. நான் வந்து ஒரு 20-10 சின்ன கடையாக இதை வச்சுருக்கேன். நான் வந்து இது பிஸ்னஸ்க்காக செய்யலை, மக்கள்கிட்ட வந்து நல்ல ப்ராடக்ட்டை கொண்டு போய் சேர்த்தணும் அப்படிங்கிற எண்ணத்தில் தான் இதை சொல்லிகிட்ருக்கேன். நான் என் கடைக்கு ஏன் வரணும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இன்றைக்கி எல்லாருமே வந்து கெமிக்கல் ப்ராடக்ட்ஸ், அவசர சூழ்நிலை காரணமாக கெமிக்கல் ப்ராடக்ட்ஸ் நிறையா நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அதிலிருந்து சின்ன குழந்தையிலேருந்து இன்றைக்கி 20 வயசு குழந்தைக்கு கூட சுகர் வருது. அந்த மாதிரி நிறையா பிரச்சனைகள் நம்ம சந்திச்சிட்ருக்கோம். அதிலிருந்து விடுபடணும் அப்படின்னா இந்த மாதிரி இயற்கையான பொருட்களை நம்ம யூஸ் பண்ணணும். இங்கே எல்லாமே பார்த்திங்கன்னா டெய்லி யூஸ் பண்ணிட்டு வரணும் அப்படின்னா இப்போ நார்மலாக எல்லா கடைகளுமே கெமிக்கல் ப்ராடக்ட்ஸ் தான் விற்குது. நம்மளும் வந்து கெமிக்கல் ப்ராடக்ட்ஸ் தான் வாங்கி யூஸ் பண்ணுறோம். ஆயிலில் வந்து எவ்வளோ பிரச்சனையும் இருக்குதுங்கிறது நமக்கு தெரியாது. எல்லாருமே கோல்வினர் கோல்வினர், நாக்குக்கு நம்ம மெயின் அடிமை ஆகிட்டோம். ருசி இருக்குதா அப்படின்னு தான் பார்க்க முடியும். நம்ம டெய்லி ஒரு லிஸ்ட்டு போடணும், இன்றைக்கி காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் நம்ம என்ன சத்தான ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணோம் அப்படின்னு நம்ம வந்து லிஸ்ட்டு போட்டோம் அப்படின்னா நம்ம உடம்பை கண்டிப்பாக ஆரோக்கியமாக பார்த்துக்க முடியும். வெள்ளை சர்க்கரைங்கிறது வந்து ரொம்ப விஷம். வெள்ளை சர்க்கரையெல்லாம் யூஸ் பண்ணிவிட்டு நாட்டு சர்க்கரையை யூஸ் பண்ணி அதிகமாக எல்லாமே செய்யுங்க. ஒரு ஸ்வீட் செஞ்சு குழந்தைக்கு கொடுத்தா கூட அதில் நாட்டு சர்க்கரை இருக்கிற மாதிரி, கருப்பட்டி இருக்கிற மாதிரி. என் கடையில் பார்த்திங்கன்னா கருப்பட்டி நான் கொடுத்துட்ருக்கேன். அது பார்த்திங்கன்னா வேம்பாடு அப்படிங்கிற ஊர்லேருந்து வருது. 100% பழங்கருப்பட்டிங்க. 1 கிலோ வந்து 280 ரூபா வருது. இந்த கருப்பட்டி யூஸ் பண்ணி ஸ்வீட்ஸ் பண்ணி கொடுங்க குழந்தைகளுக்கு. மேக்ஸிமம் கடைகளில் வாங்குறத அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ப்ராடக்ட் வாங்கி உங்களுக்கு எப்போல்லாம் ஃப்ரீ டைம் இருக்குமோ அந்த டைமில் குழந்தைகளுக்கு சமைச்சு கொடுங்க. நானே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்வீட்ஸ் எல்லாமே கடையில் வாங்கவே மாட்டேன். கேரட் அல்வா, மைசூர் பாய் எல்லாமே வீட்டில் செஞ்சு கொடுத்துடுவேன். என் குழந்தைகளை வந்து இன்றைக்கு வரைக்கும் நான் பண்ணுறது இல்லைங்க. 9 வயசு ஆகுது. இன்றைக்கு வரைக்கும் பனங்கருப்பட்டியில் பாலும் கரும்பு சர்க்கரையில் பூஸ்ட் ஹார்லிக்ஸ் கொடுத்தா கூட நான் பனங்கருப்பட்டி தான் கொடுத்துட்ருக்கேன். நாட்டு சர்க்கரை தான் கொடுத்துட்ருக்கேன். என் குழந்தை வந்து 9 வயசு ஆகுது. இன்றைக்கு வரைக்கும் வந்து நான் வந்து சளி தொந்தரவுக்காக டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போனதில்லை. காய்ச்சலெல்லாம் வரும், அப்போ கூப்பிட்டு போவேன். சளிங்கிறது பிடிக்காது. வெள்ளை சர்க்கரை நீங்கள் மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிங்க அப்படின்னா நைட் 2 மணிக்கு கூட பச்சை தண்ணியை குழந்தையோட தலையில் ஊற்றலாம். 100% சளி தொந்தரவுக்கு காரணமாக இருக்கிறது வெள்ளை சர்க்கரை தான்.
அதை மேக்ஸிமம் எல்லாருமே அவாய்ட் பண்ணுங்கள். என் கடையில் இந்த மாதிரி நிறையா ப்ராடக்ட் இருக்குது, ஒரு நாள் வந்து பாருங்கள். ஊறுகாயில் கூட பார்த்திங்கன்னா வாழைப்பூ ஊறுகாய், வாழைத்தண்டு ஊறுகாய், கருவேப்பிலை ஊறுகாய் பார்த்திங்கன்னா வாழைப்பூ, வாழைத்தண்டு, இஞ்சி, கருவேப்பிலை, சுண்டைக்காயில் ஊறுகாய் இந்த மாதிரியெல்லாம் கொடுத்துருக்கோம். நார்த்தங்காய் எல்லாமே கொடுத்துட்ருக்கோம். முடி கொட்டுற பிரச்சனை இருக்கிறவங்க ரெகுலராக இந்த கருவேப்பிலை ஊறுகாய் வந்து யூஸ் பண்ணலாம். தேனில் பார்த்திங்க அப்படின்னா ஆதி மலைவாசிகள்னு சொல்லுவாங்க, அவங்க தயாரிக்கிற ப்ராடக்ட் இது பார்த்திங்கன்னா தேன் 100% தேனுங்க, மலை தேன். ஆதிவாசிகளால் சேகரிக்கப்பட்டதுன்னு இந்த பாட்டிலேயே போட்டிருக்கோம். இன்றைக்கு வரைக்கும் இது வந்து 7 வருஷமாக நான் கொடுத்துட்ருக்கேன், இந்த தேன் வந்து யாருமே கம்ப்ளைண்ட் பண்ணலை. ஸோ வந்து வாங்கலாம். நன்னாரி சர்பத் கொடுத்துட்ருக்கோங்க. இது பார்த்திங்கன்னா இனி வெயில் காலம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா யூரின் வந்து எல்லோயிஷாக போகும். இந்த நன்னாரி சர்பத் கலந்து லெமனில் குடிச்சிங்க அப்படின்னா யூரின் வெள்ளையாக போகிறது நீங்களே பார்க்க முடியும். இது வந்து சும்மா 90 ரூபா பாட்டில் அப்படின்னு சொல்லிட்டு விற்பாங்க, 1 லிட்டர் பாட்டில் 90 ரூபா 70 ரூபாய்க்கு. இது பார்த்திங்கன்னா அடர்த்தி ஜாஸ்தியாக இருக்கிறதுனால நீங்கள் 10 ml யூஸ் பண்ணியே நீங்கள் வந்து சர்பத் போடலாம். இந்த ரெட் கலர் மூடி இருக்கு இல்லைங்களா, இந்த ரெட் கலர் மூடியில் ஒரு மூடி ஊற்றுனீங்கனாலே நீங்கள் வந்து நிறையா சர்பத் கலந்துக்கலாம். 130 ரூபா வருங்க, இது 300 ml 130 ரூபா வரும். வெயில் காலத்துக்கு நீங்கள் வாங்கி வச்சிங்கன்னா அப்படின்னா இயற்கையான முறையில் நம்ம இந்த நன்னாரி சர்பத் கலந்து கொடுக்கலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா வில்வ பழத்தில் சர்பத், வில்வ பழம்னா நிறைய பேருக்கு என்னென்னே தெரியாது. இந்த வில்வ பழ சர்பத்தை சாப்பிடும்போது சர்க்கரை லெவலை கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். சுண்ணாம்பு சத்து கம்மியாக இருக்கிறவங்க, கால்சியம் சத்துனால பல் உடையிறவங்க, பல் வலி, பல் கூச்சம் இருக்கிறவங்க எல்லாருமே இந்த சர்பத் குடித்தாங்க அப்படின்னா அந்த பல் கூச்சத்தெல்லாம் கண்டிப்பாக போக்கலாம். சூடாக காஃபி குடிக்க முடியாது, குளிர்ச்சியாக சாப்பிட முடியாது, இந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த வில்வ பழ சர்பத் கலந்து டெய்லி குடிச்சிங்க அப்படின்னா இந்த வில்வ பழ சர்பத்தில் வந்து அவ்வளவு நன்மைகள் இருக்குங்க. அதிக ரத்தப்போக்கு இருக்கிறவங்க கூட இதை சாப்பிடலாம். கெட்ட கொழுப்பை தணிக்கும், சூட்டை தணிக்கும், இந்த மாதிரி எல்லாமே சரி பண்ணுதுங்க. மலக்கட்டை சரி பண்ணும், இருமல் குணமாகும், சுண்ணாம்பு சத்து, நார் சத்து அதிகமாக இருக்குங்க இந்த ஜூஸில். நம்ம இன்றைக்கி வந்து மாசா ஃபேண்டான்னு குடிச்சிட்ருக்கோம், அதிலெல்லாம் ஒன்றும் கிடையாது. இந்த மாதிரி இயற்கையான சர்பத் நீங்கள் குடிக்கலாம். ஸோ அதனால் என் கடைக்கு வந்து நீங்கள் இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வாங்கி யூஸ் பண்ணுங்கள். இன்னும் உங்களுக்கு கிடைக்காத பொருள் இந்த மாதிரி எனக்கு கிடைக்கல அப்படின்னு சொன்னாலும் நான் கண்டிப்பாக அது 2-3 நாளில் வந்து உங்களுக்கு வாங்கி தருவேன். ஃபோன் சாம்பிராணிங்க, நம்ம நார்மலாக கம்ப்யூட்டர் சாம்பிராணி எல்லா மளிகைக்கடைகளும் கிடைக்கும். இங்கே பார்த்திங்கன்னா இந்த தசாங்கம் நான் ரெகுலராக கொடுத்துட்ருக்கேங்க. இது வந்து கங்காரு ப்ராடக்டோடது, இது வந்து நான் போய் தான் பர்ச்சேஸ் பண்ணிகிட்ருக்கேன். தசாங்கம் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா இதில் வில்வம் குங்கிலியம் சேர்த்துருக்காங்க. அதனால் நம்ம வீட்டுக்குள்ளே ஒரு கணபதி ஹோமம், புது வீடு கட்டி கணபதி ஹோமம் செஞ்சால் என்ன ஸ்மெல் இருக்குமோ அது வந்து நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கும். இதை பற்ற வச்சு அந்த ஸ்மெல் அப்போ மட்டும்தான் இருக்குமா அப்படின்னா கிடையாது. கண்டிப்பாக ஈவினிங் வரைக்கும் வீட்டில் அந்த ஸ்மெல் இருந்துகிட்டே இருக்கும். இதை நீங்கள் யூஸ் பண்ணால் மட்டும்தான் அதை உணர முடியும். வில்வம் குங்கிலியம் இருக்கிறதுனால கணபதி ஹோமம் செஞ்ச ஸ்மெல் வீட்டில் இருக்குங்க. இதனால் கெட்ட சக்திகளாக நம்மகிட்ட இருந்து விலகி போயிடும். இதுவும் பார்த்திங்கன்னா அந்த தசாங்கம் கோன் தாங்க. தசாங்கம் கோனில் இன்னொரு வெரைட்டி இது, இதுவும் சேம் அதே மாதிரி தான். இதுவும் வந்து நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணலாம். கப் சாம்பிராணி சொல்லுங்கள். இதுவும் தரணி ஹெர்பல்ஸோட ப்ராடக்ட் தான். இதில் எந்த விதமான மருந்து கலக்காமல் வரக்கூடிய சர்க்கரைங்க, இயற்கை முறையில் பாலிஷ் செய்யப்படுது. இந்த சர்க்கரை நம்ம நார்மலாக டீ, காஃபிக்கு எல்லாமே யூஸ் பண்ணலாம். இப்போ ஸ்வீட்ஸ் யூஸ் பண்ணுற, ஸ்வீட் பண்ண போகிறேன் நான் ஸ்வீட் பண்ணுறதுக்காக அப்படின்னு சொன்னால், இப்போ நாட்டு சர்க்கரையில் சுக்கு, நெய், ஏலக்காய் கலந்து நாங்கள் கொடுத்துட்ருக்கோங்க. இதுவும் அமது நாட்டு சர்க்கரைன்னு சொல்லிட்டு தரணி ஹெர்பல்ஸோட ஒரு ப்ராடக்ட் தான். மேக்ஸிமம் இவரோட ப்ராடக்ட் எல்லாமே நான் விற்றுட்ருக்கேன். அவங்ககிட்ட வந்து 130 ப்ராடக்ட் இருக்குது. எங்கள் கடையில் பார்த்திங்கன்னா அவங்களோட ப்ராடக்ட்டு 60 ப்ராடக்ட் இருக்குது. சுக்கு, நெய், ஏலக்காய் இதில் கலந்துருக்கிறதுனால நீங்கள் சுக்கு, நெய், ஏலக்காய் கலந்து செய்கிற எந்த ஸ்வீட்டாக இருந்தாலும், அதிரசம் இந்த மாதிரிலாம் செஞ்சிங்கன்னா இந்த சர்க்கரை யூஸ் பண்ணலாம். இது வந்து அமிர்தம் நாட்டு சக்கரைன்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டு ஒருத்தர் பண்ணிட்டுருக்காருங்க, பவானி சாகர்லேருந்து வருது. இது பார்த்திங்கன்னா இதில் என்ன பெனிஃபிட் அப்படின்னு சொன்னிங்கன்னா, கட்டிகள் இல்லாமல் சளிச்சு கொடுத்துட்ருக்கோம். ரசாயன கலவை இல்லைங்கிறது அதிலே நாங்கள் பிரிண்ட் பண்ணியிருக்கோம். கெமிக்கல் ஃப்ரீ, டோட்டலி கெமிக்கல் ஃப்ரீ, கட்டிகள் இல்லாமல் சளிச்சு கொடுத்துட்ருக்கோம். இதனால் என்னென்னா, நீங்கள் கொடுக்குற 50 ரூபா 1/2 கிலோ நீங்கள் கொடுக்குற காசுக்கு இதில் எந்த விதமான வேஸ்டேஜ் ஆகாது. கட்டிகள் இல்லாமல் சளிச்சு கொடுத்துட்ருக்கோம். டீ காஃபிக்கெல்லாம் போடும்போது உங்களுக்கு வேஸ்டேஜ் சுத்தமாக ஆகாது.
நீங்கள் அண்ணா வீடு எனக்கு வர முடியும். கர்நாடகாலேருந்து பால் கொப்பரி வாங்குவீங்க, ஓப்பன் பண்ணாத கொப்பரி, ஏன்னா ஓப்பன் பண்ணதில் வந்து இது கலந்துடுவாங்க, சல்ஃபர், சல்ஃபர் கலந்து ஆக்கும் போது 6 லிட்டர் தேங்காய் எண்ணெய் வந்து உங்களுக்கு 3/4 லிட்டர் கன்வெர்ட் பண்ணுவாங்க. இல்லை அந்த மாதிரி எதுவும் இல்லை. ஸோ முடி பட்டுற பிரச்சனை, வெள்ளை முடி, இளநிலையெல்லாம் தடுக்கணும். தேங்காய் இது பார்த்தீங்கன்னா இப்போதே எங்களுக்கு